எல்லாருக்கும் வணக்கம். நான் நாட்டின் நட்ராஜ். இந்த படத்தில் என் பேரில் தான் நடிச்சிருக்கேன். இதில் முக்கியமான ஒரு டைலாக் ஒன்று வரும், விச் இஸ் என் பேர் நட்ராஜ், நட்டியாலேஸ் நட்ராஜ், என்னை எல்லோரும் கிங் மேக்கர்னு கூப்பிடுவாங்க. இது என்னுடைய கதை தான், ஆனால் இந்த படத்துக்கு நான் கதாநாயகன் கிடையாது அப்படின்னு ஒன்று வரும். அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த படத்தை நான் முதல்ல கதையை கேட்டவுடனே பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா இந்த வயசில் இப்படி ஒரு கதையை வந்து யோசித்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு தெரிஞ்சும் இதை அட்டம் பண்ணுற ஹிப்ஹாப் தமிழா என்டர்டெயின்மெண்ட் அவங்க அந்த என்டையர் டீமுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்டு சுந்தர்சி சார் டீம்லேருந்து பல பேர் வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் என்னையும் அப்படி தான் சொல்லலாம், அங்கேருந்து வந்தவன் தான், அவங்க கூட இருந்து வந்தவன் தான் நானும். ஸோ இந்த மாதிரி ஒரு புது முயற்சிகளுக்கு வந்து எப்போவுமே முனைப்பாக இருப்பாங்க. ரொம்ப 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 அனுபவமான ஒரு ஒரு இந்த ஒரு அவுட்புட்டை நான் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம், ப்ளீஸ் டூ கம் அண்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். அது உங்களுக்கு புது ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும். ஆல் த வெரி பெஸ்ட் டு த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். சார் தேங்க்யூ சார். சார் இந்த படத்துலேருந்து ஏதோ ஒரு டைலாக் சும்மா ஒரு ட்ரெய்லர்லேயே வந்திருக்கு. நாட்டில் கம்மியாக இருக்கணும்னு கொடுப்பியா, ஜாஸ்தியாக இருக்கணும்னு கொடுப்பியான்னு? கம்மியாக இருக்கணும்னு தான் கொடுக்கணும். அப்புறம் யாரா நாட்டில் கம்மியாக இருக்காங்க? பணக்காரன் மட்டும் தானே? குரா எல்லாத்தையும் பணக்காரன். ஸோ நட்டி அலைஸ் நட்ராஜ் த கிங் மேக்கர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நட்ராஜ் சார் நடிச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூ நட்டி சார், தேங்க்யூ ஃபார் த பர்சன்ஸ். நன்றி சார், தேங்க்யூ. அடுத்ததாக ஹரிஷ் உத்துமனண்ணா என்னுடைய ஏற்கனவே நட்பே துணை படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ரொம்ப ஃபிசிக்கலாக ரொம்ப டிமாண்டிங்கான ரோல், மலையில் உருண்டு புரண்டு விழுந்து ஆனால் ஒரு தடவை கூட நிறுத்துங்கன்னு சொல்லவே இல்லை. ஸோ ஹரிஷ் உத்துமனண்ணா இந்த படத்தில் மேஜர் பிரப்ஜோத் சிங்காக நடிச்சிருக்காரு. ஸோ அண்ணா ஓரிரு வார்த்தைகள். இங்கே வந்திருக்கிற சாரி இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், சீஃப் கெஸ்ட் சுந்தர் சார் அண்டு இந்த படத்தில் டீமில் நடித்த ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HHT ஹிப்ஹாப் தமிழா ப்ரொடக்ஷன்ஸ், அதை பற்றி நான் சொல்லியிருந்தோம். பிகாஸ் ஹிப்ஹாப் தமிழா சினிமாவுக்கு வந்ததுலேருந்து அவர் பண்ண ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒரு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணுன்னு தான் பண்ணுவார். ஜஸ்ட் நாட் ஒரு ஒரு கமர்ஷியலாக ஒரு விஷயம் பண்ணோன்னு மட்டும் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. அது ஜல்லிக்கட்டு டைமில் ஆகட்டும், அவர் பண்ண படங்கள் ஆகட்டும், கமர்ஷியல் படங்களாக இருந்தாலும் அதில் ஒரு விஷயம் இருக்கும். ஹிப்ஹாப் தமிழா ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் படமாக கடைசி உலகப்போர், இது இன்னைக்கு ட்ரெய்லர் வந்து ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் தான் பார்த்தோம். நான் இன்னும் படம் பார்க்கல, பட் என்கிட்ட என்னோட கேரக்டர் பற்றி டிஸ்கிரைப் பண்ண வந்தப்போ இவர் ஷூட் பண்ண போர்ஷன்ஸ் காமிச்சார், ப்ரீ விஷுவல்ஸ் மாதிரி ஒரு விஷயங்கள் காமிச்சார், அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய படம் ஹிப்ஹாப் தமிழா ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் படமாக பண்ணது, வாழ்த்துக்கள். திஸ் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க், இட்ஸ் அ ஹியூமங்கஸ் டாஸ்க். இது பாசிபிள் இட் இஸ் பிகாஸ் உங்களை சுற்றி நீங்கள் வச்சுருக்கிற உங்களோட டீம் இல்லாட்டினா உங்களோட பிரதர்ஸ், உங்களோட ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நான் பார்க்குறேன். எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு தெரியவே இல்லை, நீங்கள் ஃபேமிலியோட எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னே தெரியல. பிகாஸ் மூவிஸ், மூவி ரிலேட்டட் ஆல்பம்ஸ், இதில் தான் நிறைய நம்ம பார்க்குறோம். எனக்கு தெரியல, நான் பயங்கர ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன். நான் முடிஞ்சால் ஷூட் முடிஞ்சால் உடனே டக்குன்னு நான் வீட்டுக்கு ஓடி போயிடுவேன், இல்லை வைஃப் கேரளாவில் இருந்தாங்க நான் ஓடி போயிடுவேன். பட் நீங்கள் வந்து அன்பிலீவபிள், எப்படி அதை மேனேஜ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. நீங்கள் போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டும் டெஃபினெட்லி இட் வில் கிவ் இட் பேக் டு யூ அண்ட் 1000 ஃபோல்ஸ் அப்படின்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமராமேன் அர்ஜுன் அண்ட் ஹிஸ் டீம், ஆர்ட் டிரெக்ஷன் சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பிரப்ஜோத் சிங்குங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி பேசும்போது தனியுறவு இல்லை என்ன சிங்காக பார்த்துருப்பீங்க. அப்போ நான் ஜெயம்ராஜா சார்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், சார் இந்த படத்தில் கடைசி உலக போரில் ஒரு சிங் கேரக்டர் நான் திரும்பவும் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போது அவர் சொன்னார், ஹரிஷ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தைரியமாக பண்ணுங்க அப்படின்னாரு. தனியுறவன் சிங்குக்கும் இந்த பிரப்ஜோத் சிந்திக்கும் ஒரு கனெக்ஷனும் கிடையாது, ரெண்டுமே
டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். இந்த படத்தில் இந்த கேரக்டர் எனக்கு வந்து பயங்கர ஃபிசிக்கலி பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. உடுமலைப்பேட்டையில் வந்து பயங்கர சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணோம். அண்ட் எனக்கு எப்பவுமே எப்பவுமே ஆச்சரியமாக இருக்கும். ஆதி வந்து எல்லாமே பண்ணுறாப்புல, யூனோ, இஸ் ஆக்டிங், டிரெக்டிங், ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, எப்படி இது பண்ணுறாருன்னு எனக்கு தெரில. சிங்கம்புலி என்ன சொன்ன மாதிரி அவருக்கு வந்து ஸ்மால் பாக்ஸ் வந்துருச்சு. அது வந்த டைமில் அதை வச்சுட்டு ஷூட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருந்தாரு. அது அது வந்து ஐ டோன்ட் நோ அது எப்படி அதை டிசைட் பண்ணுறாருன்னு எனக்கு தெரில. பிகாஸ் ஐ திங்க் அவ்வளோ தூரம் அவர் சிரமாவை நேசிக்கிறனால தான் நான் நினைக்கிறேன். அதுக்காகவே அவர் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணோம். அண்ட் இன்னைக்கு ஹிப்ஹாப் தமிழா அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் அப்படிங்கிறத விட அது ஒரு மூமெண்ட்டுன்னு தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் அவர் இன்னைக்கு அவரோட ஃபேன்ஸ் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் தான். பிகாஸ் அவங்களுக்கு புரியுது இவர் இவர் சொல்கிற விஷயங்கள். ஸோ ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் தேட். பிகாஸ் உங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. யூனோ யங்ஸ்டர்ஸ் வந்து தி லவ் யூ அண்ட் தி ஃபாலோ யூ. ஸோ இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லணும். அண்ட் ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு ஒரு நல்ல மெசேஜை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த படத்துலேயும் இட் இஸ் டெஃபினிட் கோனி பி அன் ஐ ஓப்பனர். இதில் ஒரு ஒரு சூப்பர்ப், ஒரு நல்ல ஹெவியான ஒரு கண்டென்ட் இருக்குது. அட் த சேம் டைம் இட் இஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம். இது வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணதுக்கு ஹிப்ஹாப் தமிழாக்கும் ஜீவா. எனக்கு இதுவும் ஐ எம் அ வெரி பீப்புள் பர்சன். ஸோ ஜீவாவும் ஆதியும் சேர்ந்து அவங்களோட ஜேர்னி தொடங்கினது இன்னைக்கு இவங்க இங்கே வந்து நின்று இருக்கிறது வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன். என்ன மாதிரி ஐ எம் ஷுர் தே மஸ்ட் பி யூனோ என் நம்பர் ஆஃப் பீப்புள் தேல் பி இன்ஸ்பயர்ட் பை யூ. கீப் இன்ஸ்பைரிங் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ அண்ட் காட் பிளெஸ் யூ.